మొక్కలు నాటడాన్ని ప్రోత్సహించేందుకు తమిళనాడుకు చెందిన ఈ దంపతులు 1 రూపాయికే సీడ్ బాల్ అమ్ముతున్నారు. நம்ம மனித இனம் தோன்றின காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா மரங்களையும் செடி கொடிகளையும் நம்ம அழிச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றுச்சூழலில் பெருமளவு பாதிப்பு நம்ம அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனோட அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம், அதிகமாக வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதுக்கு விதைப்பந்துகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. విత్తనాలను మట్టి ముద్దల్లో పెట్టి బంతిలా గుండ్రంగా చేస్తారు, వాటినే సీడ్ బాల్స్ అంటారు. நான் இங்கே திருப்பூர் பக்கம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2015 பார்த்தீங்கன்னா விதைப்பந்து பற்றி நான் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அதை பற்றி அனலைஸ் பண்ணேன், இது எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணேன். 2017 நான் இது நல்ல இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வெட்டிங்கு, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அழகாக ஒரு பேக்கிங்கில் விதைப்பந்துகளை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 2017 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸை கைவிட்டுட்டு முழு நேரமாக விதைப்பந்து நம்ம தயார் பண்ணி ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈ பண்ணிலோ ராமசுவாமிக்கு பாரிய பத்மப்ரியா கூட தோடுகா நிலிச்சாரு. ஒரு 4 இயர்ஸாக நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விதைப்பந்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன பயம், இது வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இன்கம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் இருந்ததுனால நான் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நானும் என் கணவரும் சேர்ந்து இந்த விதைப்பந்தை தயாரிக்க ஆரம்பித்தோம். சீட் பால்ஸ் அனே ஒரு வெப்சைட் ద్వారా வீர் விவிதா காரியக்ரமாலுக்கு வாட்டினி விக்ரயிஸ்துனாரு. 3 வருஷத்திலே பார்த்தீங்கன்னா seedballs.in அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக ஒரு 2500 ஃபங்க்ஷன்ஸ்க்கு 54 லட்சம் விதைப்பந்துகளை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த விதைப்பந்துகளில் பார்த்தீங்கன்னா நாட்டு மர விதைப்பந்துகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மர விதைப்பந்துகள் தான் வந்து கேட்பாங்க. பட் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மற்றும் பூ வகைகளை கேட்பாங்க. நான் அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.